கொரோனாவை ஒழிக்க தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டால் நாளொன்றுக்கு ஏழு கோடி தடுப்பூசிகள் உற்பத்தி செய்யும் அளவுக்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று இந்திய மருந்து நிறுவனமான சீரம் இன்ஸ்டிடியூட் அறிவித்துள்ளது உலகம் முழுவதும் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் கொரோனாவை ஒழிக்க தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சிகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் புதிய தடுப்பூசியை உருவாக்கி இறுதிக்கட்ட பரிசோதனையை நடத்தி வருகிறது இந்த தடுப்பூசி நல்ல பலனை ஏற்படுத்தி வருவதால் இதனை இந்தியாவில் தயாரிக்க ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துடன் இந்திய சீரம் இன்ஸ்டிடியூட் ஒப்பந்தம் செய்துள்ளது இந்தியாவில் கோவிஷீல்டு என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த தடுப்பூசி ஆயிரம் ரூபாய்க்கும் குறைவான விலையில் விற்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள இந்திய சீரம் இன்ஸ்டியூட்டின் தலைமை செயல் அதிகாரி ஆதர் புனாவாலா இந்தியாவில் கோவிஷீல்டு தடுப்பூசியின் மூன்றாம் கட்ட மருத்துவ பரிசோதனை ஆகஸ்ட் மாதத்தில் மேற்கொள்ள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் இதற்காக இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பின் ஒப்புதலுக்கு காத்திருப்பதாகவும் தெரிவித்தார் முறைப்படி அனுமதியும் தடுப்பூசி தயாரிக்கும் பணிகளும் தொடங்கினால் நாளொன்றுக்கு ஏழு கோடி தடுப்பூசிகள் தயாரிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதனிடையே தமிழகத்தில் கோவாக்சின் தடுப்பு மருந்தை மனிதர்களிடம் சோதனை நடத்தும் பணி தொடங்கியுள்ளது இந்த தடுப்பூசி செலுத்தப்பட்ட இரண்டு தன்னார்வலர்களும் நலமுடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பரிசோதனை ஆறு மாத காலம் நடத்தப்பட இருப்பதாகவும் பரிசோதனையில் ஈடுபடுத்திக் கொள்ளும் தன்னார்வலர்களுக்கு பாரத் பயோடெக் நிறுவனம் நிதி உதவியும் காப்பீடும் வழங்கியிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே கொரோனா பாதிப்பு உள்ளதா என்பதை முப்பது வினாடிகளில் கண்டறியும் கருவி தொடர்பான ஆராய்ச்சியில் இந்தியாவுடன் ஈடுபட்டு வரும் இஸ்ரேல் இதற்காக மருத்துவ குழு ஒன்றை இந்தியாவிற்கு அனுப்புகிறது இந்த குழு இந்திய மூத்த மருத்துவ விஞ்ஞானி கே விஜயராகவன் குழுவுடன் இணைந்து அதிவிரைவாக கொரோனா தொற்றை கண்டுபிடிக்கும் கருவி தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடும் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்